எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை அழுத்திடுங்க. ஹாய் வணக்கம் சென்னை பட்டினம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாய் குட்டி வந்து அடாப்ஷன் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன பையன் வந்து தோதா இருக்குதுன்னு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். எவ்வளோ தூரம்னா இது வரைக்குமே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பாருங்கள், கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் ரோடு தான் இருக்குது. தோதோன்னு கூட்டின்னு போயினுக்கிறான், இன்னுமே வந்து வரல. அதை பாருங்கள், நாங்கள் எவ்வளோ தூரம் போயின்னுக்குறோன்ட்டு வந்த தூரத்தை பாருங்கள். ஸோ சேடு இல்லை, ரொம்ப தூரம் நடந்து வந்துனே இருக்கிறோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் கிட்டத்தில் நடந்து வந்துட்டோம், இன்னும் வரல. ஸோ அங்கே காரு போக முடியாது அப்படின்றதுனால சின்ன பையன் வந்து பக்கத்தில்னு சொன்னான். நான் வேறு ஷர்ட்டு கூட போடாமல் அப்படியே வந்துட்டு சரி அதை போய் பார்க்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்துட்டேன். அந்த சின்ன பையனுக்கு 4 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டராம். நீங்கள் பாருங்கள் அந்த எவ்வளோ தூரம் இருக்குது. ரொம்ப தூரமாக நடந்து வந்துகிட்டே இருக்கோம் நாங்கள் பாட்டு காட்டுக்குள்ளே. ஸோ இது எல்லாமே வந்து முந்திரி காடு பாருங்க. ஏப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே காடுங்க தான், முந்திரி காடு தான். ஸோ காட்டுக்குள்ளே ரோடு போகுது. ஸோ அடர்ந்த இது வந்து மூங்கில் தானே? ஆ மூங்கில் இதுவே. ஸோ அடர்ந்து நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. ஆனால் பாவீங்களா கிணறு பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் கிணறு எப்படி ஏய் இரா பால் கடலில் இருக்குது பாருங்கள் தண்ணி. ஏய் நிஷா அங்கே பேர் பாம்பு தோல் அங்கே இருக்கு சைடில். ஸோ இது வந்து பால் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஊரில் வந்து ஃபேமஸே வந்து இந்த தண்ணி தான். ஸோ மினரல் வாட்டரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணியை பார்த்தாலே தெரியும் பால் கலரில் இருக்கும். ஸோ பாலில் வந்து நிறைய தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ கிணறு வந்து செம்மையாக வந்து பால் மாதிரியே தான் இருக்கும் தண்ணி. இன்னும் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து அந்த மொட்டை கிணறு தான் வெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை பாருங்கள் காலு பாருங்கள், ஹைட்டே இல்லை பாருங்கள். சும்மா அப்படி வச்சனாலே உழுந்து வர வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியான கிணறு. ஸோ இது வந்து இங்கெல்லாம் குழந்தைங்களாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். பட் ஆனால் என்ன ஒன்று, தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள். ஸோ தண்ணி வந்து அருமையாக இருக்கும். ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி அந்த மாதிரி தான், 20-25 அடி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து தண்ணிலாம் வந்துடும். ஸோ விவசாயத்துக்கு ரொம்ப சிறந்தது இந்த பாருங்க. ஸோ முந்திரி கண்ணு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது பாருங்கள் லைனாக இந்த பக்கம் பாருங்கள், லைனாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதுதான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பம்ப்பு செட்டு ஒன்று வச்சுக்கிறாங்க தண்ணி அரைக்கிறதுக்கு. ஸோ நல்லாயிருக்கு, லொக்கேஷனும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கிணறு பார்த்தாலே தெரியும் நார்மலாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நைட்டில் யாராவது தெரியாமல் வந்தாங்கன்னா உழுந்து வர வேண்டியது தான். பாருங்க தரையோட தரையாக இருக்குது கிணறு. ஸோ சேஃப்டியே இல்லாமல் இருக்குது, ரொம்ப ரிஸ்கியான கிணறு. இதெல்லாம் எவ்வளோ பெருசு இப்படியா காமிச்ச, நல்லா காட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா. இவ்வளோ பெருசா காமிச்ச, போய் சொல்லாததுல இன்னும் பெருசா இருந்துச்சுல. தலை கேட்கல, உடம்பு கேட்குறோம். உடம்பு அவ்வளோ பெருசு, அது நாய்க்குட்டி நீ பார்த்த அவ்வளோ பெருசு. நிஷா கடிச்சிடும். என்ன முட்டடா எல்லாமே இந்த தண்ணி தான் வந்து கிணத்தண்ணி. ஸோ வந்து பாருங்க பால் மாதிரி இருக்கு பாருங்க தண்ணி பாருங்க.
தண்ணியே பாத்தீங்களா செமையா பால் மாதிரியா இருக்கா தண்ணி தான் வந்து பால் மாதிரியா இருக்கும் எங்க ஊர்ல வந்து செம ஃபேமஸ் கிராமத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செம்ம டேஸ்ட் தண்ணி இந்த மினரல் வாட்டர் இதுவே பண தேவையில்ல சரியான டேஸ்ட் இதுக்கு தான் கிராமத்திலே இருக்கணுன்றது எல்லாம் சிட்டிக்குள்ள வந்துட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தண்ணி தான் பாருங்க ஸோ இந்த மாதிரி தண்ணி கிடைக்கவே கிடைக்காது ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓடிட்டேன்ல அப்படின்றப்பறம் அங்கே வரைக்கும் ஓட்டான் வந்து சிட்டியில் வந்து காசு கொடுத்து வாங்குவோம் கல் இல்லை பாருங்கள் பெரண்டா ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த பெரண்டா இருக்குது பாருங்கள் இது வந்து பெரண்டை பெரண்டை வந்து நம்ம சமைச்சி நம்ம சாப்பிட்றது இது வந்து கள்ளி இந்த கள்ளிப்பால்லாம் வந்து கொடுத்து குழந்தைங்கள வந்து சாவடிப்பாங்க அந்த காலத்தில் தான் பாருங்க இது நிறைய பேர் தெரியும் இந்த பாருங்கள் பெரண்டை வா இந்த பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பெரண்டை செடி கிராமத்தில் ஃப்ரீயாகவே கிடைக்குது ஸோ நம்ம இதெல்லாம் வந்து சிட்டியில் வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ நல்லாயிருக்கும் இது என்ன ஒரு மெயின் விஷயம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம இப்போவே எடுத்து நம்ம இப்போவே சமைச்சி சாப்பிட்லாம் ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சுது இதை பாருங்கள் இது சுத்தமாக தெரில இது கிணறு மாதிரியே தெரில ஒரு 15 அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சின்ன கிணறு ஸோ கிட்டே போனால் சரிஞ்சு விழுந்துடும் அந்தளவுக்கு தான் பயமாக இருக்குது ஸோ நிறைய பாருங்கள் கிராமத்தில் பட்டாம்பூச்சிலாம் நிறைய இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து மரத்துலேருந்து எடுத்த நாங்கள் பழம் செம்மையாக இருக்குது நிறைய நிறைய வந்துச்சுடா போதுண்டா போதுண்டா இவ்வளோ பெரிய மரம் நாங்கள் மரம் நாகப்பழம் மரம் ஸோ இங்கே இருந்து தான் சிட்டிக்குள்ளலாம் வருது அவன் போயிடுவான்டா அவன் உடம்பு ஒல்லியாக்குறான்ல தெரியுமா போடா நான் பயந்து நினைக்கிறான் அவன் போடா தம்பி எங்கடா இருக்கு தம்பி பாத்துட்டியா முயல் வேட்டை நடக்கிறது முயலை பிடிச்சி நீ சாப்பிட்டுறாங்க ஒரு நாய்க்குட்டியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அக்கப்போர் பெரிய போர் இது வைக்க போருக்குள்ள பெரிய அக்கா போர் பண்ணிட்டு இருக்காங்க புஷாடா சூப்பர்ரா சூப்பர்ரா தம்பி தம்பி நீ இந்த விட்டுறாத இத இத பாருங்க இது ஒரு புஷ் புஷ்னு ஒரு நாய்க்குட்டி எங்க பாருங்க புடிப்பா புடிப்பா கை கொதல உட்டா புடிச்சனா ஒரே இது வெள்ளை இது வந்து புடிச்சடா தம்பி வரடா தம்பி வரடா அந்த பக்கம் அந்த பக்கம் கூடடா தம்பி வைக்க போருக்குள்ளேயே போதுட்டாங்களேடா என்னடா பண்ணீங்க கையை விட்டு கடிக்க
சாமடா 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 வா 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 ஏன்டா நம்ம கரெக்டா பாத்துட்டு போடி